அதாவது நம்ம முழுக்க முழுக்க இது என்னுடைய தனிப்பட்ட உரிமையை பாதிக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையை கலங்கம் விளைவிக்கின்ற ஒரு நிகழ்வை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்திருக்கு. அதற்காக அது என்னுடைய சட்டமன்ற தொடங்குகிற அன்னைக்கு வந்திருக்கு. வேணும்ன்றே அதை பத்திரிகையில் பிரசித்தம் பண்ணியிருக்காங்க இந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தை அன்னைக்கு. ஆனால் அந்த நேரத்தில் சபாநாயகருடைய அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நான் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து என்னுடைய வீடு செல்லூரில் இருக்கிறதுனால அந்த பகுதியில் வசிக்கிறேன். நான் என்னுடைய நிலைப்பாட்டை விளக்குகின்ற வகையில் ஒரு பத்திரிகை சில டிவிகள் நான் பெயர் சொல்ல விரும்புகிறேன். அந்த டிவிகளில் நான் இருக்கிற ஒரு தமிழரை அமெரிக்காவால் கோடீஸ்வரரை வந்து தெருவுக்கு கொண்டு வந்த மாதிரி தலைப்பை போட்டு என்னுடைய பொது வாழ்க்கையின் இத்தனை ஆண்டுகால 40 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு கலங்கம் விளைவிக்கின்ற என் நேர்மையை கெடுக்கின்ற வகையில் நான் பணியாற்றிய ஆத்மாத்மா பணியாற்றிய அந்த நிகழ்வையெல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற மாதிரி மிக மிக அதிகமாக என்னுடைய பொது வாழ்க்கைக்கு கலங்கம் விளைவிக்கின்ற வகையில் மிகப்பெரிய மோசமான அந்த செய்தி வந்திருக்கு. என்னுடைய உள்ளத்தை மிகப்பெரிய பாதித்தது. என் குடும்பத்திலும் மிகப்பெரிய மன உளைச்சலையும் என் நண்பர்கள் சுற்றத்தார் கட்சிக்காரர்கள் தலைமையில் இருக்கிற எங்களுடைய கழக பொதுச் செயலாளரே என்னை கேட்டு இதுக்கு வேணால் உடனடியாக பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு அந்த செய்தியினுடைய வலிமை இருந்தது. எனவே நான் இப்போ வந்து என்ன மாதிரி அதை ப்ராசஸ் பொதுவாக அந்த கூட்டுறவுத்துறையில் நான் 10 ஆண்டுகள் அமைச்சராக ஒருவன் இருந்திருக்கிறேன் என்றால் அவருடைய என்னுடைய நேர்மையும் என்னுடைய நாணயத்தையும் வேறு ஒரு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த பத்திரிகை கொஞ்சம் தள்ளிக்கங்க. அதனால் பொதுவாக இந்த கூட்டுறவுத்துறையில் எந்த கொள்முதல் செய்வதாக இருந்தாலும் அதிகாரிகள் அடங்கிய குழு தான் டெண்டர் கமிட்டியில் இருப்பார்கள். இவர்கள் தான் விதிகளின் முறைப்படி தரம் மறைந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையில் துறை அமைச்சரினும் எந்த விதமான பதிலும் எதிர்பார்க்க மாட்டார். அவர்கள் அந்த தரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த பொருளை கொள்முதல் செய்வது வழக்கமான அந்த கமிட்டியினுடைய வழக்கமான ஒன்று. ரெண்டாவது கம்ப்யூட்டர், அதாவது கணினி சந்தை கொள்முதல் எதுவாக இருந்தாலும், அதாவது மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் அல்லது வன்பொருள் அதாவது ஹார்ட்வேர் கொள்முதல் செய்வதாக இருந்தால் அந்த டெண்டர் குழுவில் கட்டாயமாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றுகிற பேராசிரியர்கள் நிபுணர் மிக்க பேராசிரியர்கள் கட்டாயமாக பேராசிரியர்கள் இருக்க வேண்டும். இது போக நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் நிக்கு இதிலிருந்து நிபுணர்கள் இருப்பார்கள். அல்லது இது ரெண்டில் மூணாவதாக தமிழ்நாடு அரசு நிறுவனமான எல்காட் நிறுவனத்தில் நிபுணர் குழு இருக்கும். ஆக 2 பேர் கட்டாயம் அந்த குழுவில் இருக்க வேண்டியது கட்டாயம். இத்தனை நிபுணர் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு தான் கம்ப்யூட்டர் தொடர்பான பர்ச்சேஸ் தொடர்பான முடிவெடுக்கும் துறை அமைச்சருக்கு சொல்வதை கேட்டு செய்ய மாட்டார்கள். நான் கம்ப்யூட்டருடைய நிபுணரும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அவ்வளவு தூரம் பச்சாத்தம் கிடையாது. சம்பந்தமே இல்லாமல் வேண்டுமென்றே குறை சொல்லும் வகையில் பேட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இது பணியாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தொடர்பான டெண்டர் குறித்து கூறுகிறார்கள். அதை பணியாளர் சங்கத்துக்கு வாங்கினதில் தான் அவர் வந்து குற்றம் சொல்கிறார். அதை சாஃப்ட்வேரில் வேற ஆள் கொடுத்ததாக சொல்கிறார். அது முழுக்க முழுக்க தவறு. பணியாளர்கள் தங்களது கூட்டுறவு சங்க அந்த பணியாளர் கூட்டுறவு சங்கத்தை வந்து உயிராக நினைக்கக்கூடியவர்கள், அந்த சங்கத்தின் மீது அக்கறையும் கொண்டவர்கள். இந்த பணியாளர் கூட்டுறவு சங்கங்களில் எந்த விதமான பொருளையும் தேவையின்றி அவர்கள் வாங்க மாட்டார்கள். அந்த பணியாளர் சங்கம்
பணியாளர் அதிகாரிகள் அளவில் இறங்குக பணியாளர் சங்கம் கொஞ்சம் இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நிறுவனங்களான தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வங்கி அது டிஎன்எஸ்சி பேங்க் மாவட்ட தமிழ்நாடு மாவட்ட கூட்டுறவு வங்கி அதாவது சென்ட்ரல் பேங்க் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இது போன்றவற்றிலாம் கம்ப்யூட்டர் மயமாக்கியிருக்கோம் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு கொண்டாந்துருக்கோம். தனியார் என்னுடைய காலத்தில் தான் இதெல்லாம் என்னுடைய காலத்தில் நடந்தது. தனியார் வங்கிகளில் இருக்கிற அத்தனை வசதியும் குறிப்பாக சிபிஎஸ் நெஃப்ட்டு ஆர்டிஜஸ் போன்றவை வணிக வங்கியில் கொடுக்கப்படுகிறது அந்தவருடைய வாடிக்கையாளர். அதே போன்றது நம்முடைய கூட்டுறவு வங்கியிலும் இந்த மாவட்ட வங்கி மாநில வங்கியிலும் கொடுக்கப்படுகிறது. இதுவும் அந்த காலத்தில் தான் அது செயல்படுத்தப்பட்டது. இதில் யாரும் குறை சொல்லவில்லை. நகர கூட்டுறவு வங்கிகளிலும் ஆன்லைனுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆன பணிகள் நிறைவு பெற்றது. அதிலும் யாரும் குறை சொல்லலை. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாநில தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் 4455 சங்கங்கள் இருக்குது. இதுக்கு கணினி மயமாக்கப்பட்டது. இதற்காகவே மத்திய அரசு ஒரு விருது கொடுத்தது. மத்திய அரசு விருது கொடுத்தது 30 கோடி ரூபாய் கிஃப்ட்டு செக்கு கொடுத்து அந்த எங்கள் மாநில அரசை பெருமைப்படுத்துகின்ற வகையில் அந்த கிஃப்ட்டு செக்கு கொடுக்கப்பட்டது என்பது இதுதான் நடைமுறையில் இருந்தது. இது தவறு ஏதும் நடப்பதற்கு வழியே இல்லை. அதில் நான் பழையடாக்கிற மாதிரி என்னை இவ்வளோ நாள் கழித்து இந்த மாதிரி தேவையில்லாமல் இதை வெளியிட்டு என்னுடைய பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு களங்கத்தை 3 முறை என்னுடைய தொகுதி மேற்கு தொகுதிகளை நின்று ஜெயித்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் கூட்டுறவுத்துறையில் யாரும் இதுவரை வகிக்காத அந்த துறையில் 28 விருதுகள் இதுவரை மாநில அரசு 2 விருது தான் இதற்கு எனக்கு முன்னால் பதவி வைத்தவர்கள். இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றும் அதற்கடுத்து எங்கள் அம்மாவுடைய ஆட்சி நான் பொறுப்பேற்கிறது முன்பாக ஒன்றும் வாங்கப்பட்டது. என்னுடைய காலத்தில் தான் 28 விருது அகில இந்திய அளவில் வாங்கணும். அது மட்டுமல்ல அனைத்து தொடக்க கூட்டுறவு சங்கங்களும் மிக சிறப்பாக இயங்குகிற அளவுக்கு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட தேர்தலை நடத்தி 2 முறை தேர்தல் நடத்தியிருக்கும். எந்த விதமான குறைபாடும் இல்லாது நடத்தின அந்த சங்கத்தை இன்றைக்கி இது பற்றி மிகவும் பொது வாழ்க்கையில் எனக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலையும் மிகப்பெரிய சொல்லனா துயரத்தையும் கொடுத்துருக்க அந்த செய்தி உண்மையிலே வருத்தத்தக்கது. எனவே இதற்காகத்தான் என்னுடைய நான் வகிக்கிற செல்லூர் மேற்கு தொகுதியிலிருந்து என்னுடைய குடும்பம் இங்கே தான் 40 ஆண்டு காலமாக அதே வீட்டில் தான் வசிக்கிறேன். அங்கேருந்து இப்போ வந்து இந்த சரகத்தில் வந்து இப்போ என்னுடைய புகார் கடிதத்தை கொடுத்துருக்கேன். தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கேன். யார் என்னை பற்றி இந்த செய்தியை தவறான முறையில் பிரசித்தார்கள் எல்லார் மேலேயும் கொடுக்க முடியுமா? யார் என்னை பற்றி மிகப்பெரிய மனசு உளைச்சலுக்கு காரணமாக இருக்கிற அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து தேர்தல் நேரம் வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இது போன்ற நேரத்தில் இது இன்றைக்கி போய் இது வருதுன்னா இது ஏதோ ஒரு பின்பலம் இருக்கிறது அப்படின்றதான் தெரிகிறது. அதான் எப்படி வைக்கிறாருன்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இவங்க போய் அந்த நான் என்ன சொல்கிறேன், இது போய் யார்கிட்ட விசாரிச்சிருக்கணும்? இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் இதை பிரசித்திருக்கிறார்கள். அவர்கள் அதிகாரிகிட்ட போய் கேட்டிருக்கணும். இது இதில் பணியாற்றிய இதை அதனுடைய அடிஷனல் ரிஜிஸ்டார் கூடுதல் பதிவாளரே வந்து அவர் வயது ஓய்வு பெற்றுட்டார். எவ்வளோ காலம் கழித்து இடத்துல 6-7 வருஷம் 8 வருஷத்துக்கு கழித்து இது இந்த செய்தி இப்போ வருது. 8-9 வருஷம் கழித்து இந்த மாதிரி போடுறாங்கன்னா என்னன்னு தெரியல. இது குறித்து அமெரிக்காவில் இருக்கும்போது நம்ம அப்துல் கலாம் முன்னாள் மேதகு ஜனாதிபதி அவருடைய
அட்வைசர் குன்ராஜ் அவர் கூட என்னோட தகவலில் கேட்டார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். உங்களை பற்றி தவறாக ஒருத்தர் டிவி நான் போயிட்டு இருந்தேன், ட்ராவல் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு. அது என்ன அப்படின்னு நான் விவரத்தை சொன்னேன். நீ உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, அது தவறான செய்தி சொல்கிறாரு. அவர் வந்து அந்த செய்தி உண்மை இல்லை. நீங்கள் துறை ரீதியாக எந்த ஒரு கம்ப்யூட்டரும் என்னன்னா கம்ப்யூட்டரை எனக்கு பற்றி தெரியாது. ரெண்டாவது என்னுடைய துறையில் நான் அந்த மாதிரி இதுலாம் தலையிடுவதே கிடையாது. அப்படின்னா என்னை அம்மா வந்தும் சரி, நான் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த துறையில் வைத்திருக்க மாட்டார். அம்மா என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க மாட்டார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது தெரியல என்ன தேர்தல் காரணமாகத்தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. இது பற்றி மாற்ற நான் இப்போ வந்து ஆய்வாளர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஆய்வாளர் தக்க நடவடிக்கைகள் இது குறித்து நாங்கள் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் புகார்ன்றதா, இது புகார் கொடுத்தது குறித்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடிதம், இது கடிதம் கொடுக்குறேன். இதே இதை குறித்து நாங்கள் அவங்க தக்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது அந்த இதை கொடுத்து இப்போ நான் உங்களுக்கு அந்த எப்படி நாங்கள் கொடுக்குறோம்.